ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஃப்ரை பேன்ஸ். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது பரோட்டா சைடு சிக்கன் சால்னா. ஃபஸ்ட்டு சால்னாக்கு தேவையான மசாலா இன்க்ரீடியன்ட்ஸ், நெக்ஸ்ட்டு சால்னா இன்க்ரீடியன்ட்ஸ். ஹோல் இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டும் டீட்டெயில் ரெசிபியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சால்னா மசாலாக்கு பிரியாணி ஐட்டம்ஸ் கொஞ்சம் ஜீரகம், மிளகு, பெருஞ்சீரகம், முந்திரி பருப்பு, தேங்காய் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மசாலாக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸை ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில், எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் மீடியம் சைஸ் பட்டை ஒன்று, ஒரு அன்னாச்சி பூ, மூணுலேருந்து நாலு கிராம்பு, ஒரு ஏலக்காய், எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் ஜீரகம், ஒரு டீஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் இருக்களவு பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சால்னாக்கு. 10 நம்பர்ஸ் இருக்க மாதிரி முழு முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. முழு முந்திரி பருப்பு இல்லைன்னா உடச்சதும் சேர்த்துக்கோங்க. உடச்ச முந்திரி பருப்புனா 20 நம்பர்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஹாஃப் கப் தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணி நல்லா அந்த தேங்காய் பூ கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும், நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகட்டும். ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி கொடுக்கறதுக்கு இந்த மசாலா ரொம்ப முக்கியம். முந்திரி பருப்பு தான் அந்த திக்னஸ் கொடுக்கும் கிரேவியில். இப்போது இதை நல்லா கூல் ஆகட்டும். ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஆறிச்சு, மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கலாம் இந்த கன்சிஸ்டன்சியில். இப்போது நம்ம மசாலா ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு சால்னாக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ், அதில் ரெண்டு தக்காளி எடுத்து அந்த தக்காளியும் நம்ம லிக்விடாக கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம் தண்ணி சேர்க்காமல். ஹாஃப் கேஜி சிக்கனை 2-3 டைம்ஸ் வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. ஷாப்ஸில் பொதுவாக பீசஸ் பெருசாக போடுவாங்க, சால்னாக்கு பெரிய பீசஸ் நல்லா தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம சால்னா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு ப்ரெஷர் பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு அகைன் ஆயில் சேர்த்து அதில் ஒரே ஒரு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கோங்க ஃப்ளேவருக்காக. நெக்ஸ்ட்டு 3-4 க்ரீன் சில்லிஸை நம்ம ரெண்டாக கீறி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிடலாம். பச்சை மிளகாய் சேர்த்தோன்னே எப்போவுமே அதோடய சீட்ஸ் வந்து வெடிக்கும், ஸோ கொஞ்சம் தள்ளியே நின்றுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அதில் சின்ன வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம், 200 கிராம்ஸ் இருக்கிற அளவு. இல்லை நீங்கள் பல்லாரி வெங்காயம்னா 3 பெரிய பல்லாரி வெங்காயம் நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கட்டும். சின்ன வெங்காயம் பொதுவாக நம்ம கடையில் வாங்குகிற சால்னாலெலாம் ஆட் பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து இது வீட்டில் செய்கிறோம், வீட்டில் செய்கிற டிஷ்ஷஸில் எப்போவுமே சின்ன வெங்காயம் ஸ்பெஷல் தான், ஸோ நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் இருக்கிற மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போய் நல்ல ஒரு ப்ளசன்ட் ஸ்மெல் வந்ததுக்கப்புறமா, வெங்காயமும் நல்லா வதங்கினப்புறமா அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி ஜூஸ் ஆட் பண்ணிடலாம். அது நல்லா இந்த மாதிரி பபுள்ஸ் வர அளவு கொதிக்கட்டும், எல்லாமே நல்லா குக் ஆகட்டும். நெக்ஸ்ட்டு இதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். இல்லை நீங்கள் வீட்டிலே மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது சால்னாக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஹோம்மேட் மசாலா பவுடர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு ஐகார்டில் மேலே லிங்க் ஆட் பண்ணுறேன். சால்னானா ஹோட்டல்ஸில் தான் இருக்கும், வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு யோசிப்போம். இப்போது ரெசிபி கிடச்சாச்சு. சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. பீசஸ் போன்ஸோடு இருக்கட்டும், கொஞ்சம் பெரிய சைஸாகவோ இல்லை மீடியம் சைஸாகவே கட் பண்ணி வச்சுக்கோங்க. சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நாங்கள் இது வரைக்கும் வீட்டில் ட்ரை பண்ண சால்னா ரெசிபிலேயே இதுதான் தி பெஸ்ட் ஒன், ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அசந்து போயிடுவீங்க. நெக்ஸ்ட்டு சால்னாக்கு தேவையான அளவு தண்ணி சேர்க்க போகிறோம். சால்னா கொஞ்சம் வாட்ரியாகவே இருக்கட்டும், ஸோ தாராளமாகவே தண்ணி ஆட் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம க்ளோஸ் பண்ணி 2 ஃபுல் விசில்ஸ் வைங்க மீடியம் ஃப்ளேமில். பரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசா எதுக்குனாலும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சைட் டிஷ் இது. இப்போ 2 ஃபுல் விசில்ஸ் வந்து ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். நல்லா இந்த மாதிரி எண்ணெய் தெளிஞ்சிருக்கும். நம்ம சால்னா இப்போ ரெடி ஆயிடுச்சு.
நம்ம முந்திரி பருப்பு நிறைய சேர்த்திருக்கனால நல்லா ஆயில் தெளிஞ்சு இந்த மாதிரி வரும். இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சிக்கன் சால்னா ரெடி ஆயிடுச்சு. ஹோட்டல் ஃபுட்டுக்கு பை பை சொல்லிட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.